ஆசத்தோட பார்த்தனா லதா உன் கண்ணுக்கு தெரியவா? நான் லதாவை தேடி போனது அவன் மேல இருக்கிற பாசத்தினால மட்டும் இல்ல. லதா நம்ம கிட்ட சொல்லாம மறைச்ச அந்த துரோகி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தான். அந்த துரோகி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? லதா கிட்ட இருந்து உண்மையா வாங்கிட்டீங்களாப்பா? இல்லடா. எப்படி முடியும்? அவதான் லதாவே இல்லையே. இங்க பாரு மூர்த்தி, திவ்யா உடம்புக்குள்ள என் பொண்ணு லதாவோட ஆன்மா இருக்குன்னு நான் முழுசா நம்புறேன். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டு. நானும் நம்புவேன்பா. எப்ப தெரியுமா? லதாவோட சாவுக்கு ராஜ காரணம் இல்லைன்னா வேற யாரு காரணம்? அவ எங்க இருக்கான்னு அந்த திவ்யா, அதான் உங்க லதா. அவ வாயால சொல்லணும், அப்பதான் நான் நம்புவேன். மூர்த்தி, நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ராஜா வீட்டுக்கு போனேன். ஆனா நான் போன நேரம் அந்த திவ்யாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு மாத்திரை கொடுத்துருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தா. அதனால நான் அவளை தொந்தரவு பண்ணாம பார்த்துட்டு வந்துட்டேன். அடுத்த தடவை நான் பார்க்க போகும்போது நிச்சயமா அந்த துரோகி யாருன்னு அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவேன்ப்பா. அந்த ராஜா போலீஸ் பாதுகாப்போட இருக்கான். திருவிழா முடிஞ்சதும் குலதெய்வ சாமியை கும்பிட்டுட்டு அவன் ஊரை விட்டு போயிடுவான்ப்பா. அது வரைக்கும் அவன் பொண்டாட்டிய வச்சு இந்த டிராமா எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த டிராமாவை நீங்க வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன்ப்பா. உங்களுக்கு புரிய வைக்கிறேன்ப்பா. அந்த ராஜாவுக்கு உயிர் பயத்தை காட்டி உங்களுக்கு உண்மை என்னன்னு நான் புரிய வைக்கிறேன்ப்பா. அண்ணா, அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னடா ஐடியா? ஏற்கனவே நீங்க அந்த ராஜாவை கொல்ல ஒரு டீம் அமிச்சிங்கல்ல, அதே டைம்ல வேற ஒருத்தனும் அவனை கொல்றதுக்காக ஆள் அமிச்சான்ல. ஆமா, அதுக்கு இப்ப என்ன? அந்த ஆளு யாருன்னு கண்டுபிடிச்சா ராஜா நல்லவனா கெட்டவனா? வந்தது திவ்யாவா? நம்ம லத்தாவான்னு தெரிஞ்சிட போகுது. டேய் போஸ், நீ படிச்சவன்னு நிரூபிச்சிட்டடா. ஆமா, அந்த ஆளுங்களை அனுப்புனது யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப ஈஸிண்ண. நீ ஏற்பாடு பண்ண ஆளுங்களுக்கு அந்த குரூப் ஆளுங்களை தெரியும்னு சொன்னாங்கல்ல. நாம பணத்தை கொடுத்து அவனுங்க அமிச்சது யாருன்னு கேட்டா அவங்க சொல்லிட போறாங்க. கரெக்டா? நீ சொன்னதான் கரெக்ட். உடனே நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். என்னது கதவு திறந்திருக்கு? நீ லாக் பண்ணிட்டு தானே வந்த? ஆமா அங்கிள், நான் நல்லா லாக் பண்ணிட்டு தான் வந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, லாக் பண்ணிட்டு சரியா இருக்கும் செக் பண்ணிட்டு தான் வந்தேன். பின்ன எப்படி திறந்திருக்கு தெரியலையே. இது ஓவலதானா? நீ எப்பட வந்த? அம்மா, நீ எதுக்கு இங்க வந்த? என்ன ராதா இப்படி கேக்குற? நான் இங்க வரம்ப வேற எங்க போவேன்? நீ எங்கயோ போ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. முதல்ல இங்க இருந்து வெளிய போ. இன்னமும் உனக்கு என் மேல இருக்கிற கோபம் தெரியல? நீ தெரியாம தப்பு பண்ணிருந்தா நான் மன்னிச்சிருப்பேன், மறந்திருப்பேன். ஆனா நீ செஞ்சது மகா பாவம். உன்னெல்லாம் மன்னிச்சு அப்புறம் கடவுளே என்ன மன்னிக்க மாட்டாரு. முதல்ல இங்க இருந்து வெளிய போ. ராதா, நீ இன்னும் என்ன பழைய கிருஷ்ணனாவே நினைச்சிட்டு இருக்க. அந்த கிருஷ்ணன் நீ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதே செத்து போயிட்டான். நான் இப்ப புது மனுஷனா திருந்தி வந்திருக்கேன். நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவை நினைச்சு மறந்துரு. நம்ம வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்கலாம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு ராதா. எதை கெட்ட கனவை நினைச்சு மறக்க சொல்ற? என் விக்கி என்கிட்ட இருந்து பிரிச்சு பணத்துக்காக வெளிநாட்டுல விக்க பாத்தியே, அத மறக்க சொல்றியா? உன்கிட்ட இருந்து நான் தப்பிக்க குழந்தையோட தலைமறைவா இருந்த டைம்ல எல்லாம் என்ன ஒரு வேட்டக்கார மாதிரி தேடி அலைஞ்சி மாறு வேஷத்துல வந்து என் குழந்தைய கடத்திட்டு போய் வேலை பேசி வித்தியே, அத மறக்க சொல்றியா? உன்னால வைக்கப்பட்ட என் குழந்தைய மீட்கறதுக்காக தாண்டவ கோட்டைக்கு போய் சாவ பாத்துட்டு திரும்பி பொழைச்சு வந்து நிக்கிறனே, அத நீ மறக்க சொல்றியா? சொல்ல, நீ எனக்கு பண்ண துரோகத்துல எந்த துரோகத்தை நான் மறக்க சொல்ற? ராதா, உன்னோட எந்த கேள்விக்கும் அவனால பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா அவன் செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து திருந்தி உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான். எப்போ கிருஷ்ணன் தான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து திருந்திட்டானோ
அதுவே அவனுக்கு பெரிய தண்டனை தானம்மா. அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னொரு தண்டனை தேவையா? மன்னிச்சு ஏத்துக்கம்மா. சாரி அங்கிள், நீங்க உங்க புள்ள மேல இருக்கிற பாசத்துல அவரை மன்னிச்சு ஏத்துக்க சொல்றீங்க. ஆனா என் புள்ள விக்கி என்னை விட்டு போனதுக்கு காரணம் இவர்தான். இன்னைக்கு இவரு திரும்பி வந்துட்டான்னு நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. ஆனா எனக்கு என் புள்ள திரும்பி வரலையே, நான் எப்படி சந்தோஷப்பட முடியும்? இவரால நான் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு முடிவு கிடைச்சிருக்கலாம். ஆனா நான் அனுபவிச்ச வேதனைகளோட வலி இன்னமும் என் மனசுக்குள்ள இருக்கு அங்கிள். இவரை எப்படி என்னால மன்னிக்க முடியும்? என் விக்கி இல்லாத வீட்டுல இவர் இருக்க கூடாது. இவர் இந்த வீட்டுல இருந்தா அப்புறம் நான் இருக்க மாட்டேன். இவரை வெளியே போக சொல்றீங்களா இல்ல நான் வெளியே போட்டுமா? வேண்டாம் ராதா, என்னால நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். நீ வீட்டை விட்டு போக வேணாம், நானே போறேன். உன் உடம்பு சீக்கிரம் குணமாகணும்னா உன்னை சுத்தி ஒரு அன்பான சூழ்நிலை உருவாகணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீ தனியாவே இந்த வீட்டில் இருக்கிறதுனால அவனும் கூட இருந்தான்னா உனக்கு ஒரு ஆறுதலா இருக்குமே அப்படின்னு தான் அவனை மன்னிச்சு ஏற்றுக்க சொன்னேன். இப்படியே தனியாவே இருந்தன்னா உன் வேதனை ஒன்றும் அதிகம்தான் ஆகும், புரிஞ்சுக்கம்மா. நான் அங்கிள் தனியா இருக்க போறேன், நான் விக்கி கூட்டிட்டு வந்துட போறேன். இனிமே என் குழந்தை என் கூட தான் இருக்க போறான். என் குழந்தைய விட எனக்கு ஒரு சிறந்த ஆறுதல் யார் கொடுக்க முடியும்? என்னமா சொல்ற, அது எப்படி நடக்கும்? திவ்யா எப்படி அவரோட குழந்தைய உன்கிட்ட கொடுப்பா? ஏன் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அது ஏன் குழந்தை? திவ்யா விட விக்கி மேல எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி, அத திவ்யாக்கு நல்லா தெரியும். கேட்டா கண்டிப்பா திவ்யாவை விட்டு கொடுப்பா. நான் இப்பயும் அவளுக்கு போன் பண்றேன். திவ்யா நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, நான் ராஜா நம்பர் கடிச்சு பாக்குறேன். ஒழுங்கா தூங்கு, 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 அழகூடாது. இரு இரு, போன் வருது, அழுகாம இருக்கணும் சரியா? ஹலோ. ஹலோ, நான் ராதா பேசுறேன். ராதா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ராஜா. குழந்தை எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். ஆமா, உங்க உடம்பு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? என் உடம்பு நல்லதா இருக்கு, அப்புறம் நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொஞ்சம் விக்கி ஞாபகமாவே இருக்கு, நான் உடனே அவனை பார்க்கணும். இல்ல, இப்ப நாங்க கிராமத்துல இருக்கோம், குலதெய்வத்தை கும்பிட்டு வர இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஐயோ, அது வரைக்கும் என்னால விக்கிய பார்க்காம இருக்க முடியாதே. நான் உடனே உங்க கிராமத்துக்கு கிளம்பி வரேன், எப்படி வரணும்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல இல்ல ராதா, நீங்க இப்ப இங்க எல்லாம் வர வேண்டாம், இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. நான் பார்க்காத பிரச்சனையா? அதுல நான் பாத்துக்கிறேன். நீங்க எங்க இருக்கீங்க, உங்க ஊருக்கு எப்படி வரணும்னு மட்டும் சொல்லுங்க. டேக் 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 விக்கி அப்பா தொட்டி ஆட்டுறேன், பேசாம இருக்கும் சரியா? ராஜா. சொல்லுங்க. ஹலோ மாப்ள, யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? ராதா, ராதா. ஓ ராதா, சரி பேசு பேசு, நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், பேசு பேசு. இல்ல ராதா, நீங்க இங்கெல்லாம் வர வேண்டாமே, கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். நாங்க சாமி கும்பிட்டு சென்னை வந்துட்டு போன் பண்றோம், வச்சிட்டுமா? வச்சிர வச்சிர வச்சிர. ஹலோ ஹலோ ராஜா. என்னடா மாப்ள,
ராதா குழந்தை ஞாபகத்துல இருக்கான், உடனே வந்து பாக்கணுமா வரவான்னு கேக்குது. ஐயோ, ஏற்கனவே இங்க ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கேடா, அது வேற இங்க வந்தா பெரிய பிரச்சனை ஆகுமே. அதனாலதான் நீங்களாம் இங்க வர வேண்டாம், நாங்க அடுத்தவங்க சாமி கும்பிட்டு சென்னைக்கு வருவோம் சொல்லிட்டு. ஓஹோ, நல்ல காரியம் பண்ணடா, தூங்கிட்டான். அழக்கூடாது, தூங்க. என்னமா ஆச்சு? இக்குழந்தையோட குரல கேட்ட அங்க அவனு பேசுற மழலை மொழியை கேட்ட, அது கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு உடனே அவனை பார்க்கணும் போல இருக்கு. ராஜா என்ன சொன்னாரு? ஊர்ல ஏதோ பிரச்சனையா, இப்போதைக்கு இங்க வர வேண்டாம், நாங்க சென்னைக்கு வந்ததும் உனக்கு போன் பண்றோம்னு சொன்னாரு. அப்புறம் என்ன, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. இல்ல அங்கு, என் பையன் குரல் தான் என்னால கேட்க முடிஞ்சது, அவன் முகத்தை பார்க்க முடியலையா அங்கு. எனக்கு உடனே என் குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு அங்கு. நினைச்சு எனக்கு வேண்டாம். அதுக்கு நீ மூஞ்சிய தொங்க விடுற, இந்த மாலையை என் கழுத்துல போட்டு உனக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட நான் சொல்ற கழுத்துல போடு, நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. என்ன சொல்றீங்க, அப்படிப்பட்ட ஆள் யாருன்னு சொல்றேன்டா. அண்ணா, வண்டிய நேர வளசர வாக்கத்துக்கு விடுங்க. டேய், நீ வண்டியில இருண. நம்ம அண்ணி வீட்டுல மீன் மட்டன் சிக்கன் ஏகப்பட்டது ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. முதல்ல நாம வீட்டுக்கு போறோம், அண்ணி கையால நல்லா சாப்பிடுறோம், ரெஸ்ட் எடுத்து எங்க வேணா போலானே. இத்தனை நாளா நான் ஜெயில ரெஸ்ட் தான்டா எடுத்துட்டு இருந்தேன். என்ன ஜெயில ரெஸ்ட் எடுக்க வச்ச, அவங்களுக்கு நான் பரிசு கொடுக்க தேவையில்ல? ஆமாண்ணா, விட கூடாதுனா, நம்ம யாருன்னு காட்டணும்னா. அதுக்கு தாண்டா சொல்றேன், முதல்ல வளசர வாக்கத்துக்கு வண்டியை வர்ற, அங்கதான் அந்த ராதா இருக்கா. எனக்கு தண்ணி காட்டினவளுக்கு நான் தண்ணி காட்ட வேண்டா?
அந்த ராதாவுக்கு என்ன வயசுனா இருக்கும்? எப்படின்னா இருப்பா? இல்லைண்ண, உங்களுக்கு தண்ணி காட்டியிருக்கானா ஆள் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேண்ண. நேர பார்க்கத்தானே போற, வண்டியில ஏறு. நினைச்சதெல்லாம் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. நானும் நம்பிக்கையோட உன் கோவில்ல விளக்கேத்தி வச்சிட்டேன். நீ எப்போ ஏன் வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்க போற? நான் உன்கிட்ட பணம் வேணும், காரு வேணும், பங்களா வேணும்னு கேட்கல. என் விக்கிதான் எனக்கு வேணும், என் குழந்தை எனக்கு வேணும். அதை எனக்கு திருப்பி கொடுத்துடு. என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். விக்கி என் கூட இல்லைன்னா என் வாழ்க்கையே சூன்யமா போயிடும். சீக்கிரமா என் குழந்தை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து என் விக்கி என் கண்ணில் காட்டு. விக்கி கடிச்சிட்டான். அம்மா, விக்கி, 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 எங்க போயிட்ட? இப்பதானே பார்த்த விக்கி. ஒரு பொண்ணுக்கு நல்ல புருஷனும் ஒரு குழந்தையா முழுமையான வாழ்க்கை என்ன சொல்லுவாங்க? புருஷ விஷயத்துல நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. அவனுக்கு நல்லவனா வாய்க்கல, குழந்தை விஷயத்துல அது எனக்கு நல்லது பண்ணலாம்ல. நான் கர்ப்பமா இருக்கும் போது எனக்கு ஒரு குழந்தை பொறுக்க போது நான் அம்மா வாங்க போறேன்னு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா ஆனா நீ என் சந்தோஷத்தை அநியமா பறிச்சுட்ட தெரியுமா? அதுக்கு பதில எனக்கு விக்கிய கொடுத்து என் சந்தோஷத்தை நீ திருப்பி கொடுத்த. நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த சந்தோஷத்தையும் நீ நிலைக்க விடலையே. என் விக்கி என்கிட்ட இருந்து நீ பறிச்சுக்கிட்டியே. ஏன் இப்படி குழந்தை விஷயத்துல என்கிட்ட கண்ணு மூச்சு விளையாடுற? உனக்கு விலைக்கு போட்டு வேண்டிக்கிட்ட மனசுல நினைச்சதெல்லாம் நிறைவேறும்னு சொல்றாங்க. நானும் நம்பிக்கையோட தானே விலைக்கு போட்டு வேண்டிக்கிறேன். நீயும் விக்கி என் கண்ணுல காட்டினல்ல, உடனே ஏன் மறைச்சிட்ட? திவ்யாவை விட ஏன் விக்கி நான் நல்லா பார்த்துப்பேன். எனக்கு என் குழந்தை வேணும். அந்த குழந்தை எந்த ஊர்ல இருக்கோ இல்ல எப்படி இருக்கோ அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ என்ன 24 மணி நேரத்துக்குள்ள என் குழந்தை எனக்கு வேணும். அது நீ தான் பண்ணணும். உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்.
விக்கியை சேர்த்து வச்சிடுவேன். விளக்கு போட்டிருக்கேன், சேர்த்து வச்சிடு. என் விக்கி என்கிட்ட சேர்த்து வச்சிடு ப்ளீஸ். எப்படியாவது எனக்கு வேணும்.